ஆண்டவரின் நம்முடைய மத்தியில் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வார்த்தையிலே சங்கீதத்தின் புத்தகம் 100வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் இவ்விதமாக சொல்லு, பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீர சத்தமாய் பாடுங்கள், கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோட நாம் ஆனந்த சத்தத்தோட நம் ஆண்டவரை நாம் ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு நம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நம் ஆண்டவரை நாம் திருப்பி நாம் நன்றி செலுத்த போகிறோம். ஆமென். நம்மளுக்கு தெரிந்த சில பாடலை நாம் பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள் என்ற பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஆமென்.
Hallelujah. Hallelujah. ஆண்டவர் அவர் அரசாளுகிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக வர்ணின்று அவர் அரசாளுகிறார் ஆமே ஹalleluya ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார் ஆமே ஹalleluya சந்தோஷமாய் நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி உங்களை தெரிந்த இன்னொரு பாடலை நாம் சேர்ந்து நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம் உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை இந்த பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி நம் சந்தோஷமாய் நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம் ஆமே Hallelujah. 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 Hallelujah.
நம்மள நினைவு கூடுகிற தேவன். ஆமென். என்ன சூழ்நிலை மோசமா இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை நினைவு கூறுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. யோனா ஆமென். நோவாவை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நினைவு கூர்ந்து நோவாவை அவர் தப்புவித்தார். ஆமென். இன்றைக்கும் நம்மளை நினைவு கூர்ந்து நம்மளை தப்புவிக்கிற ஆண்டவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். சந்தோஷமாய் நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம்மளுக்கு தெரிந்த இன்னொரு பாடலை நாம் சேர்ந்து நாம் பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். இந்த பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடுவோம். அப்படியே பாடுகிற வேலையில் நாம் எழுமி நின்று இந்த பாடலை நாம் பாடுவோம். ஆமென்.
நீங்க தான் ஆண்டவரே. கட்டி ஹல்லேலூயா கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபாண்டவரே. ஹல்லேலூயா உடைய கிருபையில் நாள் நிலை நிற்கிறோம். நாங்கள் நிற்பது நிர்மூலமாக அது இருப்பது உடைய சுத்த கிருபை, உடைய இறக்கங்களுக்கு முடிவில்லாண்டவரே. ஹல்லேலூயா எங்களை நினைவு கூர்ந்தீராண்டவரே. ஹல்லேலூயா எங்களுக்காக ஆண்டவரே அறிந்து பேசினீராண்டவரே. ஹல்லேலூயா 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 உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே நீங்கள் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, உம்முடைய நன்மை செய்கிறவர் ஆண்டவரே. இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சுகம் தரும் தெய்வமே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை ஆராதனைகளை ஏறெடுக்கிறோம், எங்களை துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா உதரின் பலியாகிய சோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். பெரிய தடையா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனையா
Ayaralo, our Machiamaka Valaba, Labra Erikra, every Hallelujah, the Raka Daraba, Shiabaraba, Egabatile, Irase Vadigri, Randabra, Egabatile, Echibur Labrai, Valaba Labrai, Erangiwan Derekri, every Hallelujah, the Raba Shiaka Daraba, Barabaraba, every Hallelujah, the by Stoterikra, the by Ara Dikro, my Bible Perticram under. The Chigare is Chotarikara, Kanmalaye, Vedagalara, the Kira, the younger Turiga man, the Nambikaye, Umayanga Stotarikram under Bre, Lovely, Hallelujah, 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 Habiyarabre is Chotarikara, Lovely, Hallelujah, Lovely, Haber, Hallelujah, 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 Lovely is Chotarikara. Hallelujah. கர்த்தர் நல்லவர். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம். ஆண்டவரை துதிப்பதும் அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்பதும் நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய பாக்கியம். ஹலேலூயா. ஜீவனோடு கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தர் நம்மளை நிற்க செய்திருக்கிறார். ஹலேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து இன்றைய தினத்தில் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹலேலூயா. ஒவ்வொரு வாரமும் தனிப்பட்ட விதத்தில் நம்மோடு கூட பேசுகிற தேவன் அவர். ஹலேலூயா. ஜீவன் உள்ள தேவன். அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? அது ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. ஹலேலூயா. எந்த மனுஷரையும் கொண்டு கர்த்தர் பேசுவார், அது நம்மோடு அவர் பேச விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஹலேலூயா. நம்ம எடுத்து வாசிப்போம். லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 26:13 எடுத்து வாசிப்போம். லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 26:13 வாசிப்போம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஹலேலூயா. இன்றைக்கி நம்ம பார்க்க இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, எகிப்தியருக்கு அடிமைகளாக இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலேருந்து உங்களை புறப்பட பண்ணி, இங்கே சொல்லப்பட்டிருக்க உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். கரங்களை உயர்த்து ஆண்டவர் மகிமைப்படுத்தும். ஹலேலூயா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நுகத்தடியை முறித்து நிமிர்ந்து நடக்க செய்கிற தேவன். கரங்களை உயர்த்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும். ஹலேலூயா. நிமிரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எது உடையணும்? நுகம் உடைக்கப்பட வேணும். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், உங்கள் முகத்தடியெல்லாம் உடைச்சிடுவேன், உடைச்சிட்டு உங்களை நிமிர்ந்து நடக்க செய்கிற தேவன். ஹலேலூயா. உலகத்தில் பலவிதமான நுகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம். பாவம் என்கிற நுகம், சாபம் என்கிற நுகம், பலவீனம் என்கிற நுகம், இன்னும் பலவிதமான கஷ்டங்கள், நெருக்கங்கள் நம்மளை நுகம் போல அழுத்தி கொண்டிருக்குது. மிருகங்கள் மேலே என்ன வைப்பாங்க? கழுத்தில் ஒரு நுகத்தை வைப்பாங்க. அந்த பாரமான நுகம் வைக்கப்படும் போது வேற எங்கேயோ அதுங்க திசை திரும்பாதபடிக்கு சரியான வேலையை செலுத்த செய்வதற்காக அந்த நுகங்கள் வைக்கப்படுகிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிமிர்ந்து பார்க்க கூடாதபடிக்கு கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நம்ம நோக்கி பார்க்க கூடாதபடிக்கு, கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதமான காரியங்களை சுதந்திரிக்க கூடாதபடிக்கு அநேக நுகங்கள் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருக்கான்? அழுத்தி கொண்டிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் நுகங்களை முறித்து, நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்
எதிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று யாருக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு? யாரை குறித்து சொல்கிறாரு? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்கிறார். பயங்கரமான அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்கள், ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருந்த ஜனங்கள், அவங்க எகிப்தியரால் பயங்கரமாக அவங்க சிறுமைப்படப்பட்ட அந்த ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் நுகத்தடி எல்லாம் நான் உடைச்சிட்டு இப்போ உங்களை எப்படி நடக்க பண்ணியிருக்காராம்? நிமிர்ந்து நடக்க பண்ணியிருக்கிற தேவன். நீங்கள் எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் நிமிர்ந்து நடக்கிறீங்க? ஃபிசிக்கலாக அப்படி நம்ம நிமிர்ந்து நடக்கிறது கிடையாது. நம்ம வாழ்க்கையில் வெட்கம் இல்லாமல், அவமானங்கள் இல்லாமல், நம்ம வாழ்க்கையில் கூணி குறுகி நம்ம போகாமல் நுகங்களை முறித்து கர்த்தர் நிமிர்ந்து நடக்க செய்கிற தேவன். ஹலேலூயா! இந்த காலை நேரத்தில் கர்த்தர் அதை தான் நம்மளோட பேச விரும்புகிறார். ஒருவேளை இங்கே பலவிதமான நுகத்தடிகளை நீங்கள் சிக்கி கொண்டு இருப்பீங்க என்றால், என் வாழ்க்கையில் நான் நிமிர்ந்து நடக்கக்கூடாதபடிக்கு என் வாழ்க்கை இருக்குதே என்று நீங்கள் ஒருவேளை இன்றைக்கி கலங்கி கொண்டு இருப்பீங்கள் என்றால், கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இந்த நாள் உன் நுகத்தடியை முறித்து உன்னை நிமிர்ந்து நடக்க செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹலேலூயா! எப்படிப்பட்ட காரியம் வந்தாலும் அதை உடைத்தெறிகிற தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஹலேலூயா! ஒரு மூன்று சம்பவங்களை நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். இவங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நுகம் இருந்தது, கர்த்தர் எப்படி அவங்க நுகங்களை முறித்தார், அதற்கான காரணம் என்ன, அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி அவர்களை நிமிர்ந்து நடக்க செய்தார் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இதிலிருந்து நம்ம வாழ்க்கையில் நாம் எப்படி நுகங்களை முறிக்க வேண்டும், நம்மளும் எப்படி நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஹலேலூயா! வேதத்தில் அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். காரணம், அதிலிருந்து நம்ம வாழ்க்கையை நாம் கற்றுக்கொண்டு முன்னேறி செல்வதற்காக. ஹலேலூயா! நாம் எடுத்து வாசிப்போம் என்றால், லூக்காவின் சுவிசேஷம் 13:10 13 The Gospel of Luke chapter 13, 10 to 13 verse. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூணியா இருந்தா. போதும், இங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, 18 கூணியா இருந்த ஒரு ஸ்திரியை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஹலேலூயா! 18 கூணி, அதாவது இவங்க இந்த சம்பவம் நடக்கிற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்க நடக்குது, ஜெப ஆலயத்துல நடக்கிற ஒரு சம்பவத்தை குறித்து சொல்றார். இந்த இடத்துல அதாவது வாரந்தோறும் நம்மளை போல கூடுகிற யூதர்கள் கூடுகிற ஒரு இடம் தான் ஜெப ஆலயம். அந்த இடத்துல 18 கூணியாக இருந்த ஒரு ஸ்திரீ அங்கே வராங்களாம். பாருங்கள், பலவீனம் இருந்தாலும், அவங்க 18 இருந்தாலும் அவங்களோட வழக்கம் என்ன, ஆலயத்துக்கு வருவது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு நாள் தலைவலி வந்தால் சர்ச்சை கட் பண்ணக்கூடாது, நமக்கு ஒரு நாள் கால் வலி வந்துச்சுன்னா சர்ச்சை நிறுத்தக்கூடாது. 18 கூணியாக இருந்த போதிலும் ஜப ஆலயத்துக்கு வந்தார்கள். எவ்வளோ வருஷமானாலும் சரி, உனக்கு அற்புதம் எங்கே மட்டும்தான் நடக்கும், அது ஜப ஆலயத்தில், தேவ ஆலயத்தில், தேவன் வாசம் பண்ணுகிற இடத்தில் நிச்சயமாய் ஒரு நாள் அற்புதம் நடைபெறும். ஹலேலூயா! 18 கூணியாக இருந்த அந்த ஸ்திரீ ஜப ஆலயத்தில் வந்து இருக்கிறாங்க. நல்லா பாத்தீங்கன்னா வசல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் எவ்வளவு வேணும் நிமிர கூணாத கூணியா இருந்தால். நீங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா சில பிரச்சனைல இருந்து கொஞ்சம் கூட பலவீனத்துலேருந்து கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காது, வாழ்க்கையில் கொஞ்சம் கூட மாற்றமே இருக்காது, கடன் பிரச்சனை கொஞ்சம் கூட குறைஞ்சிருக்கவே குறைஞ்சிருக்காது, வாழ்க்கையில் முன்னேற்றம் கொஞ்சம் கூட வந்திருக்காது. எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாத கூணி, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாமல் எத்தனை வருஷமாக உங்கள் வாழ்க்கை போனாலும் சரி, நீ எங்கே இருக்கிறீங்க என்பதை நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். காரணம், அவங்க வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வரப்போகுது. எங்கே இருக்கிறாங்க அவங்க? ஜப ஆலயத்தில் இருக்கிறார்கள். ஜப ஆலயத்தில் இருக்கிறதுனால வர நன்மை என்ன தெரியுமா? அடுத்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு அவளை கண்டு. நீங்க ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா யார் உங்களை பார்க்கறா? இயேசப்பா உங்களை பார்க்கறாரு. மனுஷர்களை பார்க்க வரவில்லை, மனுஷங்க நம்மளை பார்க்கவும் தேவையில்லை. இந்த ஆலயத்துல வருகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் காண்கிறார். கரங்களை உயர்த்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். இயேசு அவளை கண்டு 18 வந்துட்டு போனாங்க, ஆனா அன்றைய தினத்துல இயேசு அவளை காண்கிறார். இந்த நாள் கர்த்தர் நம்மளை காண்கிற தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகாரின் அழுகுரலை கண்ட தேவன், இந்த ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் காண்கிறார். அன்றைக்கு ஆலயத்திலே இருந்த அந்த ஸ்திரீயை கண்ட தேவன் அவளை அழைத்து விடுதலை ஆக்கினார் என்று பார்க்கிறோம். ஹலேலூயா! இன்னைக்கு எந்த பிரச்சனையோட நீங்க ஒரு எதிர்பார்ப்போட ஆலயத்துக்கு வந்திருக்கலாம், இன்னைக்கு ஒரு மாறுதல் வேணும்னு ஆலயத்துக்கு வந்திருக்கலாம், இல்ல நம்ம சில வழக்கத்தின் பேர்ல வந்திருக்கலாம், ஆனா எந்த நோக்கத்தோட நீங்க அந்த ஆலயத்தில் வந்திருந்தாலும் சரி,
ஆலயத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் காண்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அன்னைக்கு அந்த ஸ்திரீ அப்படிதான் இயேசுப்பா பார்த்தாரு. அவர் பார்த்து விடுதலை கொடுத்தார். அடுத்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அடுத்த வசனம் போடுங்க, 13 வசனத்தை, அவள் மேல் தமது கைகளை வைத்து உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. 18 நீங்க காத்திருக்கலாம், ஆனா இயேசு எப்பொழுது உங்களை காண்கிறாரோ இனி தாமதமே கிடையாது. உடனடியான சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை எப்ப நீங்க பார்க்கிறீங்களோ, எப்ப கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறாரோ, எப்ப கர்த்தர் உங்கள் கண்ணீரை காண்கிறாரோ, இனி தாமதமே கிடையாது. உடனடியான சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, தேவன் நிமிர செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. இந்த பிரச்சனையை நீங்க சொல்லும்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்றாரு. 16 வசனத்துல பாத்தீங்கன்னா, இந்த நுகம் எதனால அவங்க வாழ்க்கையில வந்ததுன்னா, 16 வசனம் சொல்லு பாருங்க. இதோ சாத்தான் 18 கட்டி இருந்த, பாருங்க இருங்க, இது எப்படி போட்டிருக்கு, சாத்தான் 18 கட்டி இருந்தான். சில நுகங்கள் நம்ம மேல எப்படி வருது, பிசாசின் போராட்டத்தினால வருது. பிசாசு சில பலவீனங்களை கொடுப்பான், பிசாசு சில போராட்டங்களை கொடுப்பான், பிசாசு சில சமாதான குறைச்சல்களை நம்ம வாழ்க்கையில கொடுப்பான், சில பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில உண்டு பண்ணுவான். இதெல்லாம் பிசாசு நம்ம மேல ஒரு கட்டி வைத்திருக்கிற நுகம் போல பல காரியங்களை நம்ம வாழ்க்கையில கொடுக்கலாம். ஆனால் நாம் தவறாமல் ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கும் போது, கர்த்தர் நம்மளை கண்டு நம்ம வாழ்க்கையில விடுதலை கொடுத்து நம்மளை நிமிர செய்கிற தேவன். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட காரியம், என்ன கொஞ்சம் கூட சேஞ்ச் இல்லை என் லைஃப்ல, எங்க வாழ்க்கை, ஹஸ்பண்ட் கொஞ்சம் கூட மாறல, என் பிள்ளைங்க கொஞ்சம் கூட மாறல, எவ்வளவு வேணும் மாற்றம் இல்லாத பல ஆண்டுகளாக நீங்க கண்ணீரோடு இந்த ஆலயத்துல வந்திருப்பீங்கன்னா, கர்த்தர் இந்த நாளில் உங்களை கண்டு உங்களை விசுவாசத்தை உங்களோட விடுதலையாக்கி உங்களை நிமிர செய்ய அவர் போதுமானவராக இருக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, கரங்களை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இனி உங்க லைஃப்ல தாமதமே கிடையாது. டாக்டர் கிட்ட போனா என்ன சொல்வாரு, ஒரு மாத்திரை கொடுத்துட்டு கூட என்ன சொல்லுவாங்க, ஸ்லோவாக சரியாகுமா போயிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். யாராவது இம்மிடியேட்டாக உடனே நமக்கு சுகம் கொடுத்துருக்கவங்க இருக்காங்களா, கிடையவே கிடையாது. எந்த சர்ஜரி பண்ணால் கூட உடனடியாக சுகம் கிடைக்காது. எல்லாத்துக்கும் ஒரு தாமதம், ஒரு காத்திருத்தல் முக்கியம். ஆனால் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார் என்றால் உடனடியான சுகத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதில் இனி நீங்கள் வெயிட் பண்ண, இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்துட்டீங்களே, இனிமேல் கர்த்தர் உங்களை அற்புதத்தை காண செய்ய போகிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அப்போ சபை கூடி வருவது ரொம்ப அவசியம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சபை கூடி வருதுல சிற்று விட்டு விடுகிறது போல நம்ம என்ன பண்ணக்கூடாதான், விட்டுறக்கூடாது. ஒருவருக்கு ஒரு நம்ம புத்தி சொல்ல கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலயத்தில் வருகிறவர்களை கர்த்தர் காண்கிறார், கண்டு அவர்களை விடுதலையாக்கி நிமிர செய்கிறார். ஹல்லேலூயா. தேவனே நம் கரங்களை உயர்த்தி மகிமை. அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ கர்த்தர் தலை நிமிர செய்கிறார்னா அதுக்கப்புறம் அப்படியே ஏதோ நேராக நடந்து போகிறது மாத்திரம் கிடையாது. இதுவரைக்கும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பேர் என்னவாக இருக்கும், 18 என்ன சொல்லியிருப்பாங்க அடையாளம், நல்ல அம்மாவாக இருந்தாலும் சரி, வசதியான அம்மாவாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அம்மாவாக இருந்தாலும் அவங்களை எப்படி கூப்பிட்டுருப்பாங்க, அந்த கூனி அம்மா தான் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஆனால் இப்போ இயேசு எப்போ அவங்கள தொட்டாரோ, இப்போ அவங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவளை ஆபிரகாமின் குமாரத்தி, சாபமான உன் பெயர்கள் மாற்றப்படுவது தான் கர்த்தர் நிமிர செய்கிறது. ஹல்லேலூயா. நிமிர செய்கிறா, நம்ம நிமிர்ந்து நடந்து போய்கிட்டே கிடையாது. இது வரைக்கும் எந்த சாபத்தை நீ சுமந்து கொண்டிருந்தாயோ, எந்த கட்டுக்குள்ளே நீ அகப்பட்டு கொண்டிருந்தாயோ, எந்த அவமானத்தின் பெயரை நீ சுமந்து கொண்டிருந்தாயோ, இன்றைக்கு கர்த்தர் உன்னை நிமிர செய்யும் போது அந்த சாபத்தின் பெயர்கள் நீங்கி ஆசீர்வாதத்தின் பெயரை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை நிமிர செய்ய போகிறார். இதுவரைக்கும் நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாம் மாறி கூனியா இருந்தவள் இன்றைக்கு ஆபிரகாமின் குமாரத்தியாக மாறினாள். ஹல்லேலூயா. அப்ப உங்க லைஃப்ல இந்த சகுந்தம் அந்த ஸ்திரீக்கு இருந்த அந்த ஒரு வாஞ்சை போல, கர்த்தருடைய ஆலயத்துக்கு நம்ம போனோம், கர்த்தர் நம்மை காண்கிறார் என்கிற அந்த விசுவாசம் நமக்கு இருக்கு. கர்த்தர் நம்மளை தொட்டு விடுதலையாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சாத்தானின் கட்டுக்களையும் கர்த்தர் நம்ம அது நின்று நம்மளை விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அடுத்த வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 13 வசனத்தில், அவள் விடுதலையாகி தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். உன்னை நிமிர செய்வேன் நிமிர செய்வேன்னு சொல்றாருன்னா, நிமிர்ந்த பிறகு எதுக்கு, என்னத்துக்கு நிமிர செய்கிறாரு,
தேவனை மகிமைப்படுத்துறது. நல்லா நிமிந்துட்ட பிறகு அந்த டாக்டர்கிட்ட போனனா அந்த வக்கீல் கிட்ட போனனான்னு எந்த விளம்பரமும் பண்ணுறது கிடையாது, தேவனை மகிமைப்படுத்துவதற்கே. ஹல்லேலூயா. யார்கிட்ட வேணால் நம்ம போயிருக்கலாம், அதெல்லாம் கர்த்தர் ஒரு சேனலாக நம்மளோட பயன்பட நமக்கு ஹெல்ப் பண்ணுற, நமக்கு உதவி செய்யும்படிக்காய் சில ஆட்களை கொடுத்துருப்பாரு. ஆனால் அல்டிமேட்டாக எல்லாவற்றிற்கும் மேலாக விடுதலை கொடுத்தவர் கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. சுகம் கொடுப்பது கர்த்தர் ஒருவரே, நம்ம துகங்களை முறிப்பது கர்த்தர் ஒருவரே, விடுதலையை கொடுப்பது கர்த்தர் ஒருவரே. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்த, ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தினான். ஏன்னா உங்களுக்கு தெரியும் 18 வருஷமாக எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அப்போ அவங்க பார்க்காத எந்த ஒரு காரியமும் இருக்காது. அற்புதம் செய்கிறவர் கர்த்தர் என்பதை அறிந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த காலை நேரத்தில் நம்ம வாழ்க்கையிலையும் நிமிர்ந்து நடக்கும் பொழுது யாரை மகிமைப்படுத்தணும், கர்த்தரை மகிமைப்படுத்துவது ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. அடுத்து ரெண்டாவது ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கும் பொழுது எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 14:7-10 புக் ஆஃப் ஆக்ஸ் chapter 14:7-10. அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து. போதும். இங்க பாத்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஸ்திரீ நல்லா நடந்திருப்பாங்க இல்லையா, அவங்க 18 வருஷமாக அவங்க கூனியாக இருந்தாங்க. இங்கே சொல்லப்பட்ட சம்பவம் பார்த்திங்கன்னா தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் எப்படி தான் இருக்கிறாங்க, ஒருத்தவங்க சப்பானியாக தான் இருக்கிறார், அவர் நல்லா நிமிந்து நடந்திருப்பாரா அவர் லைஃப்பில். அதாவது நீங்கள் ஃபிசிக்கலாக மட்டும் பார்க்கக்கூடாது, நடக்கிறது மட்டும் பார்த்துக்கூடாது, எந்த சூழ்நிலையிலும் அவர் என்ன பண்ணியிருப்பார், அவமானப்படுத்தப்பட்டிருப்பார். ஒரு நல்ல நிகழ்ச்சின்னா அவரை கூப்பிட்டு முன்னாடி உட்கார வைப்பாங்களா, உட்கார வைக்க மாட்டாங்க, அவமானப்படுத்தப்பட்டிருப்பாங்க. இப்படி பல அவமானங்களையும் பல வெக்கங்களையும் சந்தித்து கூணி குறுகி போயிருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக இருப்பவர்கள் தான் இந்த பிறவியிலிருந்து வந்த இந்த சப்பானி. இப்படிப்பட்ட அநேக இவர் இப்போ இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, என்ன காரணம்னே தெரியாது இல்லையா, ஒருத்தவங்க பிறப்பிலிருந்து பிறந்துட்டாங்க, இப்படி பிறந்துட்டாங்கன்னா அது நமக்கு என்ன காரணம்னு சொல்ல முடியாது. சில நுகங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏன் வந்துச்சுன்னே தெரியாது, இந்த பிரச்சனை ஏன் நம்ம வாழ்க்கையில் வந்துச்சுன்னே தெரியாது, ஏன் இது நம்மள வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு ப்ரெஷரை கொடுக்குது, இவ்வளோ நம்மள அழுத்தத்தை கொடுக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் காரணம் இல்லாத பிரச்சனைகளுக்கும் கர்த்தரிடத்தில் தீர்வு உண்டு. ஹல்லேலூயா. என்ன காரணம் தெரியாமல் குழம்பி போயிருக்கலாம், ஆனால் கர்த்தர் இந்த நாளில் அந்த காரணம் அந்த பிரச்சனைகளை தீர்க்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கு. இந்த இடத்துல இந்த நபர் பண்ற வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, பவுல் பிரசங்கம் பண்ணுகிறத அவர் என்ன பண்ணாராம், கேட்டுக்கொண்டு இருந்தார். இங்கே ரொம்ப இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். பவுல் பிரசங்கம் பண்ணுறாரு, பிறவியிலேருந்து சப்பானி இருக்கிறாரு, அவர் வந்து கேட்குறாரு என்ன வாஞ்சியோடு நம்ம கேட்பார். இப்போ நமக்கு ஒரு பலவீனம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நமக்கு எல்லாருக்குமே காமனாக சுகர் இருக்குது, எல்லாருக்குமே ஓரளவுக்கு காமனாக மேஜராக இப்போ உலகத்தில் எல்லாருக்குமே என்ன இருக்குது, பிபி இருக்குது, சுகர் பிபி இல்லாதவங்க அப்படி இல்லாத அளவுக்கு பர்சன்டேஜ் ஆகிடுச்சு. இப்போ யாராவது அப்படி உள்ள வரவங்க இன்னைக்கு சர்ச்சுக்குள்ளே வரவங்க இன்றைக்கி எனக்கு சுகர் இல்லாமல் போயிடணும் அப்படின்னு யாராவது வாஞ்சியோடு வந்திருக்கிறீங்களா, யாராவது வந்திருக்கிறோமா, நமக்கு இருக்கிற பலவீனம் இன்னையோட முடிஞ்சிடணும் அப்படின்னு யாராவது வந்திருக்கிறீங்களா. ஆனால் பாருங்கள், பிறவியிலிருந்தே சப்பானியாக இருந்த ஒரு நபர் இந்த இடத்துல ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும்பொழுது, அடுத்த வசனம் போடுங்க, அடுத்த வசனம் 9 பாரு, பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொருந்தான், அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்பு கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு. ஹல்லேலூயா. விசுவாசத்தை பார்க்குறாரா இன்றைக்கி, எத்தனை பேருக்குள்ள விசுவாசத்தை பார்க்க முடியுது, கர்த்தர் என்னை மாற்றுவார், கர்த்தர் என்னை ரட்சிப்பார், கர்த்தர் இந்த பிரச்சனையிலேருந்து என்னை விடுவிப்பார், கர்த்தர் இந்த கா இந்த இந்த சூழ்நிலையிலேருந்து என்னை மாற்றுவார்னு எத்தனை பேருக்குள்ள வார்த்தையை கேட்கும்போது அந்த விசுவாசம் வருது. அந்த மகனுக்குள்ள அந்த விசுவாசத்தை யார் பார்த்தாவா, பவுல் பார்த்தாராம். பார்த்து பவுல் சொல்றார் அடுத்த வசனத்துல, எழுந்து நிமிர்ந்து நில் என்று பவுல் சொன்ன பொழுது உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தானாம். இங்க பாருங்க, அவர் இதுவரைக்கும் அவர் வாழ்க்கையில நடந்திருக்கவே மாட்டாரு, இதுவரைக்கும் ஒரு அடி கூட எடுத்து வச்சிருக்கவே மாட்டாரு. இன்னைக்கு அவர் வாழ்க்கையில செய்யாத ஒரு காரியத்தை விசுவாசித்து எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்பார் என்றால், உங்க வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கும், இப்பதான் அந்த ட்ரபிள் வந்திருக்கும், இப்பதான் அந்த பிரச்சனைக்குள்ள போயிருப்பீங்க, இப்பதான் அந்த பலவீனத்துக்குள்ள போயிருப்ப, பிறவியிலிருந்து ஒருத்தவனுக்கு நடக்க முடியும் என்ற விசுவாசம் அவனுக்குள் எழுந்திருக்கும் என்றால், நம்முடைய பிரச்சனையிலிருந்து விடுவிக்க கர்த்தரால
முடியும். நம்ம எவ்வளவா விசுவாசிக்கணும் இல்லையா? நம்ம விசுவாசிக்கும் பொழுது நம்மளையும் விடுவிக்க கர்த்தர் அவர் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நிமிர்ந்து நில் என்று சொன்ன பொழுது இதுவரைக்கும் கூணி குறுகி இருந்த அவனுடைய வாழ்க்கை குதித்து எழுந்து நின்றானா. இனிமே அவரை யாரும் எந்த இலக்காரமா பேச முடியாது. இனி அவனை யாரும் மட்டப்படுத்தி பேசவே முடியாது. இனி அவன் வெட்கத்திற்குள்ளாக போகவே முடியாது. அவன் வாழ்க்கையை கர்த்தர் நிமிர்த்தினார். காரணம் என்ன தெரியுமா? வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த அவனுக்குள்ளாய் விசுவாசம் இருந்தது. என்ன விசுவாசம் இருந்திருக்கும்? நம்ம நடந்துருவோன்னு இருந்திருக்குமா? நம்ம சுகமாவோன்னு இருந்திருக்குமா? எந்த விசுவாசம்? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும். உன் பிரச்சனைகளை பார்த்து பெருசா பேச வேண்டாம். கடுகளவு விசுவாசம் உங்களுக்குள்ள இந்த காலை நேரத்தில் இருக்கும் என்றால் எனக்கு வேலை கிடைக்கும், என் குடும்பம் சந்தோஷமா மாறும், என் குடும்பம் கட்டப்படும், என் பலவீனங்கள் மாறும், என் சூழ்நிலைகள் மாறும், என்ன போராட்டங்கள் முடிவடையும். கடுகளவு விசுவாசம் இந்த காலை நேரத்தில் வசனத்தை கேட்கிற உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் கர்த்தர் நுகங்களை முறித்து உங்களையும் நிமிர செய்ய அவர் போதுமானவராக. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அந்த பிரணி சப்பானியை கர்த்தர் நிமிர செய்ய வல்லவர் என்றால் உங்க வாழ்க்கை எங்க வாழ்க்கையில எம்மாத்திரம்? ஹல்லேலூயா. பாசிபிலிட்டியே இல்லை, வாய்ப்பே இல்லைன்னா கூட கர்த்தரால் செய்ய முடியுது என்றால் நிச்சயமாய் காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது நம் ஏக்கங்கள் மாறும், நம்முடைய எதிர்பார்ப்புகள் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அதுதான் நிமிர செய்கிறது. தேவனிடத்தில் விசுவாசமாய் நாம் இருக்கும் பொழுது ஏக்கங்களை மாற்றி நம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அடுத்து மூன்றாவது சம்பவத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37:7 நம்ம எடுத்து வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37:7 நம்ம எடுத்து வாசிப்போம். Book of Genesis chapter 37 verse 7. நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். இந்த சம்பவம் குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரிந்திருக்கோம். இது என்னது? யோசேப்புக்கு வந்த சொப்பனத்தை குறித்த ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தில் யோசேப்போட அரிக்கட்டு எப்படி இருந்துச்சா? நிமிர்ந்திருந்தது. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். இப்ப இன்னைக்கு சொல்றாரு, உன்னை நிமிர செய்வேன் அப்படின்னு சொல்றாருன்னா அவர் கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? நிமிர செய்வார். அதே போலதான் இன்னைக்கு யோசேப்புக்கு சொல்றாரு, உன் அரிக்கட்டு கர்த்தர் என்ன பண்ணிருக்காரா? நிமிர்த்தி இருக்கிறார். அவர் வாழ்க்கையில ஒரு நிமிர்ந்து நடக்க செய்கிற ஒரு அனுபவத்துக்கு நேராக உன்னை கொண்டு போவேன் அன்னைக்கு யோசேப்புக்கு கர்த்தர் சொப்பனத்தின் மூலமாய் வெளிப்படுத்துறார். இப்ப இதை சொல்லும் பொழுது அவங்க சகோதரர்கள் அதை கேட்டு என்ன பண்ணாங்களாம்? மிகவும் பகைத்தார்கள். இங்க பாருங்க, இப்ப அவருக்கு அழுத்தம். இப்ப நுகம் எங்க அடிமையாக விற்கப்படுகிறார் போன இடத்துல சிறைச்சாலையில் போடப்படுகிறார். இப்படியே ஒரு வாழ்க்கையில் நிமிரக்கூடாதபடிக்கு பல அழுத்தங்கள் அவர் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருந்தது. இன்றைக்கி உன் வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லிட்டாரு, ஆனால் நான் இன்னும் என் லைஃப்பில் நான் இன்னும் நிமிரவே இல்லையே, இன்னும் நான் எழுந்து நிற்கவே இல்லையே, இன்னும் என் வாழ்க்கை மாறவே இல்லையே, நீங்கள் அநேக ப்ரெஷரில் இன்றைக்கி அநேகர் என்னை துன்புறுத்தி ஒடுக்கி நெருக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? வாக்கு பண்ணின தேவன் உண்மை உள்ளவர். உன்னை நிமிர்ந்து நடக்க செய்வேன்னு சொன்னால் எத்தனை ஒடுக்குதல் வந்தாலும், எத்தனை மனிதர்கள் உன்னை வந்து அமிழ்த்தினாலும் கர்த்தர் உன் அரிக்கட்டை நிமிர செய்வார். ஹல்லேலூயா. அவர் தரிசனம் கொடுத்தார்னா, அவர் வார்த்தையை கொடுத்தார்னா அதை நிச்சயமாய் கர்த்தர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை, பெரிய பெரிய அதிகாரிகள்லேருந்து எல்லாருமே யோசேப்புக்கு விரோதமாய் செயல்பட்டாங்க. எத்தனை பேர் எழுமினாலும் சரி, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் சரி, உனக்கு விரோதமாக எத்தனை பேர் எழுமினாலும் சரி, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உன்னை நிமிர்ந்து நடக்க செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. யோசேப்பை கர்த்தர் நிமிர செய்தார். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ரெண்டு விதத்தில் நம்ம நுகங்களை முறிக்கிறது அப்படின்னா ரெண்டு விதத்தில் இருக்கு. ஒன்று, நம்மளே நம்மளோட நுகத்தை நீக்கி விடுகிறது ஒரு காரியம் இருக்கு. இரண்டாவது, நாம் நீக்க முடியாத நுகத்தை கர்த்தர் நமக்காக நீக்கி விடுகிறார். பாருங்க, இப்ப யோசேப்பு செய்த காரியம், நம்ம முன்னாடி பார்த்த ரெண்டு சம்பவம்
கர்த்தர் அந்த பிசாசின் கட்டுகளை நுகத்தை உடைத்தார். கர்த்தர் அந்த பிறவி சப்பானியின் அந்த நுகத்தை உடைத்து அவருக்கு சுகம் கொடுத்தார். இந்த இடத்துல யோசேப்போட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா சில நுகங்கள், அதாவது சங்கீதம் 40:12 சொல்லப்பட்டிருக்கிறது, எண்ணிக்கை கடங்காத தீமைகள் பாவங்கள் என்னை அமிழ்த்தது. பாவம், தீமைகள், அக்கிரமங்கள் இதெல்லாம் நம்ம மேலே நுகம் போல வந்து அழுத்திடுமா. நம்ம நிமிரக்கூடாதபடிக்கு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாதபடிக்கு இதெல்லாம் நுகம் போல அழுத்திடுமா. இந்த நுகத்தை யாரே நீக்கிடலாம்? நம்மளே நீக்கிடலாம். பாவம், அக்கிரமம், தீமை, இந்த நுகங்கள் நம்ம மேலே அழுத்தாதபடிக்கு நாமே அதை நீக்கி விடலாம். அதை தான் யோசேப்பு அவர் வாழ்க்கையில் பண்ணுறாரு. பாவம் வந்தது, அக்கிரமங்கள் வந்தது, தீமையான காரியங்கள் வந்தது, எதுக்கும் இடம் கொள்ளாதபடிக்கு, அந்த நுகத்திலலாம் போய் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு, அதுக்கெல்லாம் தன்னை விலக்கி காத்து கொண்டபடினால் கர்த்தர் அவரை நிமிர்ந்து நடக்க செய்தார். ஹல்லேலூயா. சில நுகம் இருக்கு பாருங்க, உங்க ரொம்ப பலவீனம், சில சாபங்கள், சில பிசாசின் போராட்டங்கள் நம்மளால நீக்க முடியாது. ஆனா அந்த சூழ்நிலையில கர்த்தர் அந்த நுகத்தை முறித்து நம்மை நிமிர்ந்து நடக்க செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த காலை நேரத்துல நம்ம எடுத்து போட வேண்டிய நுகங்கள் என்ன, அதெல்லாம் நம்ம எடுத்து போட்டுனா தானே நம்ம எடுத்து போடலாமா? சே, இன்னிலிருந்து நம்ம பாவம் செய்ய வேணாம்ப்பா, இன்னிலிருந்து இந்த காரியம் அப்படின்னு நம்மளால ஈஸியா முடியாது. கர்த்தர் சொல்றாரு, உபவாச ஜபத்தினால சில நுகங்கள் முறிக்கப்படுகிறதா. ஏசாயால சொல்றாரு, ஏசாயா 58 எது நல்ல உகந்த உபவாசம் குறித்து சொல்லும்பொழுது நுகங்கள் நம்ம அபிஷேகத்தினால நுகங்கள் முறிக்கப்படுகிறது. நல்ல ஆவியிலிருந்து ஜெபிப்பதின் மூலமாக நாம் சில நுகங்களை முறித்து போட முடியும். நம்ம முடியாத நுகத்தை யார் நமக்காக முறித்து போடுகிறார்? கர்த்தர் முறித்து போடுகிறார். கரங்களை உயர்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. நமக்காக காரியங்களை நடப்பிக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க நுகத்துக்குள்ள மாட்டிட்டேன், என்னால வெளியில வரவே முடியல, நான் அந்த நுகத்தை உடைக்கவே முடியல அப்படின்னா என்ன செய்யணும் தெரியுமா? எடுத்து வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 58 9 வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 58:9 வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவாய். வெயிட் பண்ணுங்க, இப்ப பாத்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு? அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்வார். வீட்டுக்குள்ளே நம்ம ஒரு ரூமில் இருப்போம், திடீர்னு வேறு ரூம்லேருந்து பிள்ளைங்க அம்மானு கூப்பிட்டுச்சுன்னா என்ன சொல்லுவோம் நம்ம? கம்முன்னு இருப்போமா? உடனே என்ன பண்ணுவோம்? ஒரு சவுண்டு கொடுப்போம். ஆ, என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கொடுப்போம். என்ன பண்ணலாம், பேர் விட்டு என்ன சொல்லுவோம், என்னன்னு கூப்பிடுவோம். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், எதுனா ஆபத்தோ இல்லை என்ன தேவையோ, எதுக்கு கூப்பிட்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப ரிப்ளை கொடுப்போம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை கூப்பிடும்போது நான் என்ன பண்ணுறேன், மறு உத்தரவு எப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம் பாருங்க, அந்த மாதிரி அவர் நமக்கு ரிப்ளை கொடுக்குறாராம். என்ன மகளே, என்ன மகனேன்னு அவர் கேட்குறாராம். அது மட்டும் இல்லை, நீ சத்தமிடுவோம். எப்போ சத்தம் போடுவோம்? எப்போ சத்தம் கூப்பிடுறது வேற, சத்தம் போடுறது வேற. கூப்பிடுறது வந்து அம்மா அப்படின்னா அது கூப்பிடுறது, அம்மானு கத்தனா என்னது அது சத்தம் போடுற. சத்தம் எப்போ வரும்? ரொம்ப பெரிய ஆபத்தில் உண்மையிலே அடிபட்டுடுச்சு, கீழே விழுந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? சத்தம் போடுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவாராம். நான் இருக்கிறேன், நீ கத்தும் போது யாருமே இல்லைன்னா நீ நினைக்காத, உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லுவோம்ல, அம்மாவை கூப்பிடு, அப்பாவை கூப்பிடு, எதனா ஒன்னா எங்களை கூப்பிடுன்னு சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்ன கூப்பிடுப்பா, நான் உன் கூட இருக்கிறேன், நீ சத்தமிடு, நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. இருக்கிறேன்னு சொல்றவர் என்ன பண்றாரு தெரியுமா? நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் உன் நடுவில் இருந்து அகற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களா? இந்த நுகம் பலவீனம் ரொம்ப நாளாக நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன், இந்த கடன் பிரச்சனை ரொம்ப நாளாக நான் சுமந்து கொண்டிருக்கிறேன், இந்த குடும்பத்தில் இந்த பிரச்சனை, எங்கள் குடும்ப தகராறு ரொம்ப நாளாக நுகம் போல என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், என்ன நோக்கி கூப்பிடு, உன் நுகத்தடியை நான் நீக்குவேன், விரல் நீட்ட குத்தி குத்தி நீங்க மக்கள் கடன் இவன் தான் அந்த தப்பை பண்ணான், அவன் தான் பண்ணான், விரல் நீட்டி நீட்டி உங்களை குறித்து பேசுகிறாங்களா, அந்த விரல் நீட்டையும் உன் நிபச்சொல்லையும் உனக்கு இதுவரைக்கும் வாழ்க்கையில் உன்னை வந்து பல விதமான நிபச்சொல், நீலாம் ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் பண்ணுறவன், பல நிபச்சொல்லுகளை நம்ம
நம்ம வாழ்க்கையில நம்ம வாங்கியிருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நிபச்சொல்லை உன் நடுவிலிருந்து அகற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் அடுத்தடுத்த வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நித்தமும் உன்னை நடத்துவேன், மகா வறட்சியான காலங்களும் ஆத்துமா திருப்தியாக்குவேன், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய், வற்றாத நீருற்றை போல இருப்பாய் என்று ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். நம் தேவன் நம்ம நுகத்தடியில் மாட்டி சிக்கி அமிழ்ந்து போக விரும்பலை, நுகத்தடியை முறித்து உன்னை நிமிர்ந்து நடக்க செய்ய விரும்புகிற தேவன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இன்னைக்கு பிரச்சனை போராட்டத்துக்கு கண்டு சோர்ந்து விழுந்துடாதீங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க என்று ஆண்டவர் சொல்றார். நான் இருக்கிறேன்னு சொல்றாரு, நீ கூப்பிட்டா மறு உத்தரவு கொடுப்பேன்னு சொல்றாரு. இவ்வளவு நல்ல தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். கூப்பிட்டு வந்து உன் நுகத்தடியை நான் முறிப்பேன், உன்னை விரல் நீட்ட மாற்றுவேன், உன் நிபச்சொல்ல நீக்கி உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. நீங்க எத்தனை வருடங்களாய் நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் கர்த்தரை சந்தித்த மாத்திரத்தில் உடனே விடுதலை உண்டு, உடனே கர்த்தர் நிமிர செய்தார். பிறவிலிருந்தே கஷ்டத்தை பல நாடுகள் இதெல்லாம் ஒரு சேஞ்சே வராதுன்னு நினைச்ச சூழ்நிலையில கூட கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசமாய் கேட்ட பொழுது கர்த்தர் நிமிர செய்தார். கர்த்தர் நிமிர செய்வர் என்று வாக்குத்தத்தம் வந்த பிறகு யோசேப்போட வாழ்க்கையில பலர் வந்து அமிழ்த்தினாலும் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி யோசேப்போட வாழ்க்கையை கர்த்தர் நிமிர செய்தார். இந்த காலை நேரத்துல ஆண்டவருடைய ஆலயத்துல உட்கார்ந்து வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, யோசேப்போட வாழ்க்கையில செய்தது போல உன்னுடைய வாழ்க்கையிலும் செய்வேன். இஸ்ரவேல் ஜனங்களின் அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை புறப்பட பண்ணி நுகத்தடியை முறித்து அவர்களை நிமிர்ந்து நடக்க செய்கிற தேவனாகிய கர்த்தர் நான் உங்களோட பேசுறாரு. வார்த்தையை பிடிச்சுக்கிடுங்க. இனி வெக்கம் தேவையில்லை, இனி அவமானம் கிடையாது, இனி நிபச்சொல் கிடையாது, இனி நிந்த கிடையாது, இனி போராட்டம் கிடையாது. இந்த நாளில் இருந்து கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை உங்க வாழ்க்கையில கொடுக்க போகிறார். நம்ம செய்ய வேண்டியதுன்னு அவர் சொல்றார். என்ன நோக்கி கூப்பிடு. எத்தனை பேர் வாஞ்சா இருக்கிறீங்க? நம்ம பிள்ளைங்களை நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி கர்த்தர் நமக்கு ரெஸ்பாண்ட் பண்றாரு. ஹல்லேலூயா. நம்ம இந்த காலை நேரத்தை எத்தனை பேர் நம்ம செய்யறது என்னதுமா கூப்பிடாம இருக்கிறதா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி ரொம்ப பிரச்சனையா கத்தி சத்தமிட்டு கூப்பிடுங்க. கொஞ்சம் பிரச்சனையா ஆண்டவரே உதவி செய்யுன்னு கூப்பிடுங்க. எந்த பிரச்சனைக்கும் அவர் இமீடியட்டா அவர் ரிப்ளை கொடுக்குறாரு. அவர் நம்மளை விடுவிக்கிற தேவனா இருக்கிற அந்த காலையில் நேரத்தில் எத்தனை பேர் வாஞ்சியோடு இருக்கிறீங்க? நான் நிமிர்ந்து நடக்கணும், என் நுகத்தடி என்னை அழுத்தி கொண்டிருக்கிற அந்த பாரம் நீங்கணும்னு எத்தனை பேர் விசுவாசத்தோடு காத்துட்டு இருக்கிறீங்க? அப்படியே நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிட போகிறோம். இந்த வசனத்தை சொல்லி ஆண்டவரே என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறு உத்தரவு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க, என்னையும் சத்தமிடு நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க, என் நுகத்தடியை முறிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த காலை நேரத்தில் எந்த நுகத்தை பாவமாக சாபம் என்கிற நுகத்தடியா, பலவீனம் என்கிற நுகத்தடியா, இல்லை பண பிரச்சனைகள் கடன் பாரங்கள் நுகத்தடியா, இல்லை குடும்பத்தில் பிசாசு போராட்டத்தினால் என் நுகத்தடி மாறட்டும், பலவீனம் என்கிற கட்டுக்கள் மாறட்டும். ஆலயத்தில் 18 வருஷமாய் அந்த இருந்த ஸ்திரியை கர்த்தர் கண்டு அவளை அழைத்து அவளை விடுதலை ஆக்கி நிமிர செய்த தேவன். இந்த காலை நேரத்து ஆலயத்தில் வந்திருக்கிறவங்க பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா, அவர்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் ஆண்டவர். இத்தனை வருஷமாய் பலவீனத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே, கேளுங்க ஆண்டவரே, கூப்பிடுங்க. அவரை கூப்பிடும்போது இருக்கிறேன்னு சொல்றாரு, நான் பக்கத்தில் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே பலவீனத்தை மாற்றுங்க, எல்லா பிரச்சனைகளை மாற்றுங்க, எல்லா பண தேவைகளை மாற்றுங்க, எல்லா எந்தெந்த நுகங்கள் உங்கள் வாழ்க்கையில் எது எது அமிழ்த்தி கொண்டிருக்கிறது, நிமிரக்கூடாதபடிக்கு எந்த மனிதர்கள் அமிழ்த்தி கொண்டிருக்கிறாங்க, எந்த பிரச்சனை உங்களை அமிழ்த்தி கொண்டிருக்கிறது, நீங்கள் சந்தோஷமாய் நிமிர்ந்து நடக்கக்கூடாதபடிக்கு எந்த காரியம் உங்களை அழுகைக்கு நேராய் குனிய செய்கிறது, அதை சொல்லுங்க ஆண்டவரே. அதை மாறட்டுங்க, அதை மாற்றுங்கப்பா. அந்த நுகத்தடி அற்புதத்தின் அற்புதங்களையும் அதிசயங்களையும்
ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அப்படியே எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும்ப்பா. இனி நிபச்சொல்லோ இனி எங்களுக்கு விரோதமாய் நுகத்தடிகளோ இராதபடிக்கு எல்லாவற்றிலிருந்து விடுதலையாகி கர்த்தரை மகிமைப்படுத்தி நிமிர்ந்து நடந்து தேவனை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதி கண மகிமை உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஹல்லேலூயா. அற்புதங்களின் தேவன் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவர் கண் உங்களை பார்த்ததுன்னா போதும், ஆலயத்தில் வந்திருக்கிற உங்களை அவர் கண்ணு பார்த்தா போதும் உனக்கு விடுதலை. அவர் உன்னை பார்த்தா போதும் உனக்கு விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் எல்லா வேதனைகளையும் கர்த்தர் மாற்றுகிறார், உன் எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றுகிறார், உன் சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுக்கிறார், உன் போராட்டங்களுக்கு ஒரு முடிவு உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினால். அற்புதங்களின் தேவன் பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்வார். தைரியமாய் கர்த்தரை உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை நடத்துவார். எங்கள் எல்லாரோடு கூட உங்களுடைய கரம் இருக்கட்டும், உங்களுடைய கிருபை இருக்கட்டும், எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும், முழு விடுதலை தாரும், நிமிர்ந்து நடக்க பண்ணும், பெரிய காரியங்களை செய்யும். நீரே மகிமைப்படும். உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம், தொடர்ந்து நீரே நடத்தும். முக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், 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 ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்துள்ளதன சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 670. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-2248-5295. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.